ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பணம் சேமிப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோ நிறையா போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் செய்ததை உங்களுக்கு அப்படியே வந்து சொல்கிறேன், அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சேமிக்கிறதுக்குன்னு நம்ம வந்து பெரிய தொகையாக வந்து போடணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் ரொம்ப காலமாக வந்து நம்ம சேமிக்கணும், உண்டியல் போடணும் அப்படின்னே நினச்சிட்ருப்பேன். ஆனால் போடவே முடியாது. அப்படியே போட்டாலும் கொஞ்சமாக போடும் பொழுதே ஏதாவது செலவு பண்ணிடுவேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாக நான் உண்டியல் போட்டுக்கிட்டு வரேன். ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அது எப்படியெல்லாம் வந்து காசு சம்பாதிக்கிறது, எப்படி அதை வந்து சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ வந்து பழைய வீடியோவில் போய் பாருங்கள், தெரியும். அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து நிறையா இருக்குது. நான் வந்து ஒரு பாக்கெட்டாக வச்சுருந்தேன், சின்ன பாக்கெட்டு, அதை எல்லாத்தையும் கூட்டிட்டேன். இதில் வந்து பட்டை, பச்சை கற்பூரம், ஏலக்காய் போட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டு உண்டியல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நோட்டாக போட்டுக்குவாங்க. நோட்டானா 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா, எவ்வளோ நம்ம கையில் கிடைக்குதோ இது செலவுக்கு அது வந்து செலவு வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாதத்தில் வந்து இவ்வளோ மிச்சம் பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் சேர்த்துக்குவேன். இது வந்து சில்லறை சில்லறையாக போட்டுக்குவாங்க. சில்லறைனா 5 ரூபா காயின், 2 ரூபா காயின், 1 ரூபா காயின் அந்த மாதிரி போட்டுக்குவேன். இது இந்த மாதிரி ஓப்பனாக இருந்தால் சீக்கிரம் நம்ம வந்து எடுத்துருவோம் காசை. இது வந்து அழகாக இருக்குதுன்னு நான் வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து உண்டியெலாம் வச்சுக்கிட்டால் இன்னும் சிறப்பு. இது வந்து நல்ல களையமாக அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஆனால் அப்பப்போ எடுத்து செலவு பண்ணதுனால இதெல்லாம் இது ஃபுல்லாக ரொம்பி இருந்துச்சு. நான் அப்பப்போ எடுத்துட்டேன். குழந்தைங்களும் இருந்தாங்கன்னா அவங்களையும் போட சொல்லலாம். இந்த சில்லறையெல்லாம் எதுக்காக காமிக்கிறேன்னா, இப்போ நம்ம பஸ்ஸுக்கு போவோம், இல்லைன்னா ஏதாவது வந்து பால் வாங்க, ஏதாவது ஒன்று நம்ம வாங்க போவோம் கடைக்கு, வீட்டுக்கு தேவையான பொருள், காய் ஏதாவது வாங்க போவோம். அப்போ அந்த சில்லறையெல்லாம் கொடுப்பாங்க, 5 ரூபா காயின், 1 ரூபா காயின். இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து வைக்க மாட்டோம். எங்கேயாவது ஒரு மூலையில் 5 ரூபா காயின், 2 ரூபா காயின் அங்கே இங்கே வச்சுருவோம். இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா, டப்பா இல்லைனா உண்டியல் இல்லைன்னா இந்த மாதிரி களையம் ஏதோ ஒன்று இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே வந்து இதெல்லாம் எடுத்து இப்படி போட்டுடலான்னு வைங்களேன். இப்படி போட்டு வச்சிட்டோமா பத்திரமாகவும் இருக்கும் ஒரு இடத்துக்கிட்ட. ரெண்டாவது, காசு சேர சேர இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படிங்கிற எண்ணமும் வரும். சில்லறையை வந்து அங்கே இந்த மூலையில் இந்த மூலையிலலாம் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மூளை மூளைக்கு பார்த்தா 1 ரூபா, 2 ரூபா கிடக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டப்பா இல்லைன்னா முத சொன்ன மாதிரி உண்டியல் ஏதாவது வந்து இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோமா சில்லறை வந்து தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அமௌண்ட் வந்தோடனே நோட்டாக நம்ம மாற்றி இந்த மாதிரி ஒரு உண்டியலில் போட்டுடலாங்க. இது வந்து பூட்டு இருக்குது, நான் பூட்டலை, ஏன்னா பைசா இல்லை அப்படிங்கிறதுனால பூட்டலை. இப்போ பாருங்கள், இது 500 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து இப்படி சுருட்டி போட்டுக்கலாம். சுருட்டி போட்டு சின்னதாக ஒரு பூட்டு ஒன்று வாங்கிடணும். ரொம்ப தேவை, தவிர்க்க முடியாத விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும். ஒரு சின்னதாக ஒரு பூட்டு ஒன்று போட்டிட்டோமா அந்த உண்டியில் இருக்கிற நினப்பே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. காசு போடுறப்ப மட்டும்தான் நினப்பு இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம சேர்க்க முடியும் காசு. நீங்கள் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. 1000 ரூபா, 500 ரூபா அந்த மாதிரி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 10 ரூபா போட்டுக்கிட்டு வரலாம். இதில் வந்து சில்லறையாக நம்ம போட்டுக்கிட்டு வந்து ஒரு அமௌண்ட் வர்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா சில்லறையை வந்து நோட்டாக மாற்றி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு வச்சுக்கணும், ஒன்று உண்டியல் மாதிரி, இன்னொன்று வந்து ஓப்பனில் இந்த மாதிரி காசு சில்லறையெல்லாம் போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி தான் நான் செஞ்சுட்டு வரேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது எல்லாத்துக்குமே வந்து கை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.